கர்மயோகம்னால் என்னுடைய தர்மம், எனக்குன்னு விதிக்கப்பட்ட வர்ண தர்மம், ஆசிரம தர்மம். அது யாராருக்கு என்னென்ன தெரியுமோ, கிருஷி, கோரக்ஷ, வாணிஜ்யம், வைசங்கர்ம விபாகசா, வைசியர்களுக்கெல்லாம் உழவு தொழில் செய்தல், பசுக்களை ரட்சித்தல், வியாபாரம் செய்தல், இது வைசியர்களுக்கு. நன்னா தோல் வலிமையால எல்லாரையும் காப்பாற்றுதல், இது க்ஷத்திரியர்களுக்கு. வேதத்தை வாயார ஓதி ஓதி எல்லாருக்கும் ஓதி விடுதல், வேதத்தை கற்றல் கற்பித்தல், யாக யஜ்யங்களை செய்தல் செய்வித்தல், தானம் பெறுதல் தானம் கொடுத்தல், இது ஆறும் பிராமணனுக்குண்டான தர்மங்கள். அப்ப இன்னாருக்கு இன்னென்ன தர்மம் வச்சிருக்கு போ, நான்காவது ஓ முதல் வர்ணம், ரெண்டாவது வர்ணம், மூணாவது வர்ணம், நாலாவது வர்ணம்ங்கிற மொழியோ, நான்காவது வர்ணத்துக்குன்னு தர்மம் சொல்றார். நிறைய காலால நடந்து நடந்து கிருஷி பண்ணணும், உழவு தொழில்கள் செய்ய வேண்டும். மேல இந்தந்த தர்மத்துக்கு ஆறாறு என்னென்ன பண்ணணுமோ, இப்ப கோவில்ல இருக்காள்னு வச்சுங்க, பிராமணனுக்கு வேலை உண்டு, க்ஷத்ரியனுக்கு வேலை உண்டு, வைசியனுக்கு வேலை உண்டு, எல்லாருக்கும் வேலை உண்டு. ஒரு கோவில்னு சொன்னா அந்தணனுக்கு மட்டும் வேலைங்கிறதே இல்லை, அவருக்கு ஒரு வேலை, இவருக்கு ஒரு வேலை, அவருக்கு ஒரு வேலை, அவருக்கு ஒரு வேலை. அந்தந்த வேலையை அவாம செஞ்சிருந்தால் அதுவே தர்மம் தான். இவருக்கு வைக்கப்பட்ட வேலையை அவர் செய்யணும். அது என்னமோ சுவாமியே, அதை நான் செஞ்சேன் என்ன, இதை அவர் செஞ்சா என்ன, ஏன் அதன்படி பெருமாள் ஏற்படுத்தியிருக்காருனால், அவர் அவர்கள் உடல் பாவத்தையும் மனோபாவத்தையும் பொறுத்தது. ஒருத்தருக்கு சக்தி இருக்கும், என்ன பண்ணாலும், பிராமணாளுக்கு பட்டினி இருந்தா இருப்பா, அதுவே இப்ப பொறுத்துன்னு வச்சுங்க, அதனால நிறைய பட்டினி இருக்க முடியும். ஆனா எங்கேயான ரத்தம் அடிதடினா உடனே உள்ள ஓடி வந்துருவா, வாழ்க்கை அதெல்லாம் வெளியில போகிறதுக்கே ஆகாது. அதே ஒரு க்ஷத்திரி எங்க ரத்தனம்னா விட்டே நான் பாருன்னு ரத்தத்தை கத்தி எடுத்து போறானோ இல்லையோ, அது இவளால முடியாது. இதனாலதான் இவர்கள் அங்க அனுப்புறது இல்லை, அவளை இங்க கொண்டு வரதே இல்லை. இதே வைசியால் இருக்காளே, எத்தனை நஷ்டம் வந்தாலும் என்ன கடன் வாங்கியிருந்தாலும் ராத்திரி தூங்குவா. ஆனா இதே பிராமணன் கொஞ்சம் கடன் ஏதாவது தள்ளி போட்ட தவிக்க ஆரம்பிச்சிருவோம், இது அதை பண்ணிருக்காள், இது பண்ணிருக்காள், என்ன பண்ணுவாள், யாரான ஒருத்தர் வாசல் வந்து கேட்டுட்டா என்ன சாமி பண்றது, இவன் பயம் அவனுக்கு. இப்போ அப்ப ஒத்தருக்கு ஒரு ஒரு சக்தி இருக்கு, ஒரு ஒரு பயம் இருக்கு, அதுக்கு தகுந்து இந்த எண்ணத்தை நீ செஞ்சின்றுன்னு. இது ஒரு சமுதாய நிகழ்வு, ஒரு சமுதாயத்தில் அழகான பிரிவுகளை ஏற்படுத்தி. இப்ப நம்ம விளையாடுறதுக்கே போறோம்னு வச்சுங்களேன், கால்பந்து ஆட்டம் போட்டி சொல்றாள் இல்லையா, கால்பந்து நடுவில் ரெண்டு பேர் நிற்கணும், இப்படி ரெண்டு பேர் நிற்கணும், பின்னாடி ரெண்டு பேர் நிற்கணும், அந்த கட்டம் கட்டியிருக்காளோ இல்லையா, அதுக்கு பக்கத்தில் ஒருத்தர் நின்று இப்படி இப்படி போயிட்டு வந்துருக்கணும், பந்து உள்ளவரா அதை பார்த்துக்கணும், அவ அந்தந்த வேலை பார்க்கணும். என்ன சாமி எப்ப பார்த்தாலும் நீங்கள்லாம் நடுவில் நின்னா ஆடிண்டே இருக்கு, என்னை மட்டும் இந்த கட்டைக்கு பின்னாடி நிறுத்தி வச்சுட்டு நான் இனிமே இங்க நிற்க மாட்டேன் அப்படின்னு ஒரு கோச்சின நேரம் மைதானத்தின் நடுவில் வந்துட்டா என்ன ஆகும், என்ன ஆகும்னா பந்து உள்ள போயிட்டே இருக்கும், அதுதான் ஆகும். அதனால அவரவர்களுக்குன்னு விதிக்கப்பட்டால் அதுல ஒரு குறையும் இல்லை. இப்போ நாம மட்டையடி ஆட்டம் ஆடுறோம் இல்லையோ, கடைசியில அப்படியே தனியா நின்றுப்பார், அவருக்கு பேச்சுவார்த்தையே பக்கரவாளோட தான் இருக்கும், இங்க நடுவில் இருக்கிறவாளோட அவருக்கு பேச்சுவார்த்தை கூட கிடைக்காது. அவர் கடைசியில நின்றுப்பார், அங்கேயே ஓடுவார், அங்கேயே ஆடுவார், முடிஞ்சே போச்சு. ஆனா நடுவுல எல்லா புகைப்படத்திலும் நின்று இங்கேயே நடுவுல இருக்கிறவாளும் இருக்கா, அங்க இருக்கிறவாளும் இருக்கா, ஏதாவது குறைவான. இப்ப 11 பேரும் சமம், சமுதாயம் நன்னா நடக்கணும்னா 4 வர்ணத்தவர்களும் சமம். இதுல உயர்வு தாழ்வுக்கெல்லாம் பேச்சு கிடையாது. அந்தந்த வர்ணம் இன்னும் கேட்டா பாருங்க, பிராமணோசிய முகமாசீது பாகு ராஜன் நிக்கிருதா ஊரதச யத்வைஷான்னு உபனிஷம் சொல்றது. வாயிருந்து பெருமானுடைய முகத்திலிருந்து அந்தணன் பிறந்தான், அவனுடைய தோள்கள் இருந்து க்ஷத்திரியன் பிறந்தான், அப்புறம் மூணாவது வர்ணம் தொடையிலேருந்து பிறந்தார், நாலாவது வர்ணம் திருவடியிலேருந்து பிறந்தார். பெருமானுடைய திருமேனியிலே சிறந்த அங்கம் எது, நாம சரணம்னு சொல்லச்சே, சுவாமி வாயில சரணம் பண்ணேன் ஆறானு சொல்லியிருக்கல, அது வரைக்கும் பெருமானுடைய தோலை நன்னா கட்டி அப்படிச்சுன்னு சரணாதி பண்ணும் சுவாமி, பண்ணவே முடியாது. திருவடியில தான் சரணாதி பண்ண முடியுமே தவிர, பகவன் வாரும் உம்ம கை குலுக்கிறேன்னு எங்கேயானு போய் சொல்ல முடியுமா, திருவடியில விழுவது தான் நடக்கும். அப்ப பெருமானுடைய திருவடிக்கு ஏற்றம் மற்ற மூணு அவயவங்களுக்கும் கிடையவே கிடையாது. அங்கிருந்து தோன்றினவரை யாரானு குறைச்சலாம் மதிப்பிட்டுட முடியுமா, தெரியாதவர் பேசுற பேச்சு. இது சம்ஸ்கிருத வேதம் இப்படி சொல்லித்து, தமிழ் வேதம் சொல்லித்துன்னா சம்ஸ்கிருதமும் நிச்சயமா தெரியாது, தமிழ் தெரியும்னு பேர் வச்சிருந்து தெரியாது, ரெண்டும் தெரியாது இருந்துட்டு இந்த வேதம் அப்படி சொல்லித்து அந்த வேதம் எப்படி சொல்லித்துன்னா, முதல்ல முழு வேதத்தை படிச்சுட்டுன்னா பேசுறதுக்கு ஆரம்பிக்கணும், அதை பத்தி நன்னா அதிகரிக்கணும். ஒரு விஷயத்தை பத்தி நாம தப்பா பேசுறதுக்கு முன்னாடி, அதுல குற்றம் சொல்றதுக்கு முன்னாடி, நாத முழுக்க கரைச்சு குடிக்கணும். தெரிஞ்சிருந்தா தான் அதை பத்தி பேசவே வேண்டும், தெரியலையா நமக்கு தெரியாதுன்னு விட்டுடணும். அப்ப சாஸ்திரம் ரொம்ப தெளிவா இருக்கு, 4 பேரும் சமம், ஆனா அவரவர்களுக்கு வரணத்துக்கு தர்மம் இருக்கு, அவாவாளுக்கு ஆசிரம தர்மம் இருக்கு. அந்த தர்மத்தை விடாமல் 3 தியாகத்தோட செய்து கொண்டு வந்தால் கர்மயோகம் ஆகிறது. இது முதல், இதை இடவிடாம செஞ்சிருந்தோம்னா தான் நேத்துக்கு பார்த்தோமே பாவனானி மனிஷினாம், அப்ப நம்முடைய அனாதிகால பாபத்தை அது எரிக்க ஆரம்பிக்கிறது. இந்த கர்மத்தை பண்ண 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 பக்தியை தொடங்கிறதுக்கு விரோதமா பாபங்கள் இருக்கோ இல்லையோ, அந்த பாபத்தை நன்னா எரிக்கிறது, எரிக்க எரிக்க கிட்டக்க போறோம். இப்ப நம்ம உயர ஆரம்பிக்கிறோம். இதுக்கு அடுத்தது ஞான யோகம்னா என்னன்னு பார்ப்போம்.
கர்மயோகத்தில் ஓரளவு புலனடக்கம் இருந்தால் யோகத்தை பண்ணிவிடலாம். ஞான யோகத்தில் முழுமையாக புலன்கள் அடக்கப்பட வேண்டும். மனசும் கண் காது மூக்க புந்தலான புலன்களும் முழு அடக்கத்துக்கு வரணும். அப்பதான் ஞான யோகத்துக்கு அதிகாரம். அதனாலதான் கண்ணன் அர்ஜுனனை பார்த்து சொல்லிட்டார், உனக்கு இது ஆகாது அர்ஜுனா, நான் சொல்றத கேட்டுன்னு பேசாம கர்மயோகியா இருந்துட்டார். அது வேண்டாம், ஞான யோகம் ரொம்ப கரணம் தப்பினா மரணம். அதுல ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், பார்த்தா நீங்களே இப்ப முடிச்சிருவீங்க. கர்மயோகத்தை பண்ணிட்டே இருக்கும், இந்த ஜென்மா முடிஞ்சு போயிடுறது, பிராணம் போயிடுறது. அப்புறம் அடுத்த ஜென்மத்தில் கர்மயோகத்தை தொடரணும். எங்கேருந்து தொடரலாம்னால் விட்ட இடத்துலேருந்து தொடரலாம். இந்த கண்ணன் கீதையில ஒத்துக்கிறார், எது வரைக்கும் பண்ணிட்டு போயிருக்கியோ அதுலேருந்து தொடர்ந்து எழுதிக்கலாம். பரீட்சை மொத்தம் 6 தாள்கள் எழுதணும்னு ஒன்றில் வச்சிருப்பார். அது ஏதான ஒரு 2 மட்டும் நமக்கு போயிடும். போயிடும்னா அடுத்த தினம் எழுத போகிறோம் இல்லையோ, முதல் நாளையும் சேர்த்து எழுதுனா யாரான அந்த பரீட்சைக்கு வருவாளா? சாமி அதோ போச்சுன்னா அது போச்சு சாமி, மிச்சம் 2 மட்டும் எழுதினா போறோங்கிறோம் இல்லையோ, அதை போல கர்மயோகத்தில் எங்க விட்டோமோ அங்கேருந்து தொடரலாம். ஆனா ஞான யோகத்தில் மறுபடியும் தொடக்கத்தில் இருந்து தொடங்க வேண்டும். இதனாலதான் அர்ஜுனா அதை வேண்டாம் வேண்டாங்கிறார் கண்ணன். ஞான யோகம் நமக்கு பழக்கமே கிடையாது பாருங்க, மொத்தம் கைகால்கள் அடக்கி புலன்கள் அடக்கி பிரஜஹாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் கண்ணன் 2வது அத்தியாயம் 55, 56, 57, 58 4 ஸ்லோகங்கள்ல சாதிக்கிறார். யதமான சம்யா, வசீகார சம்யா, ஏகேந்திரிய சம்யா என்ன வெவ்வேறு சம்யகள். ரொம்ப சிரமமானது ஸ்தித பிரஜதை ஞான யோகம். ஏன்னா அனைத்து புலன்களும் அடக்கணும், உட்கார்ந்த இடத்துல நிவிருத்தி மார்க்கத்தில் இருக்கணும். தானா எது பக்கத்துல வருதோ அதை மட்டும்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு பிரவிற்த்தி எதிலும் ஈடுபடுவதே முடியாது, தியானத்திலேயே இருக்கணும். இப்படி இருந்தா ஞான யோகம் ரொம்ப சிறந்தது. ஞான யோகமும் பக்தி யோகத்துக்கு தான் கொண்டு போய் சேர்க்க போறது, கர்மயோகமும் பக்தி யோகத்துல தான் சேர்க்க போறது. இந்த இடத்துல தான் நீங்க ஒரு சூக்மான அர்த்தம் புரிஞ்சுக்கணும். நீர் இத்தனை நேரம் சொல்லச்சே, இப்ப நான் இதை சொல்லச்சேவே இவர் ஏதோ குழப்பறாரேன்னு நீங்க புருவத்தை நிமித்திடணும். நான் என்ன சொன்னேன் இத்தனை, கர்மயோகமும் ஞான யோகமும் பக்தி யோகத்துக்கு அங்கங்கள்னு சொல்லிட்டேனா? ஆனா இப்ப சொல்றது ஞான யோகம் ரொம்ப கஷ்டம் வேண்டாம், கர்மயோகத்தை பண்ணாலே பக்தி யோகம் வந்துடும். என்ன அப்ப என்ன சொன்னிருப்பே மாத்தி சொல்றிருப்போ, ரெண்டும் பண்ணணுமா ஒன்று போதுமானால் கர்மயோகத்துக்குள்ளேயே ஞானத்தை அடக்கிவிடலாம்ங்கிறார் கண்ணன். எப்படி சொல்றாருனால், கர்மணி அகர்மய பசேது அகர்மணிச்ச கர்மையாக, கர்மத்துக்குள்ள ஞானத்தை பாரு, ஞானத்துக்குள்ள கர்மத்தை பாரு, என்னமா முடியும்? பெருமாளை பிரதட்சணம் பண்ணிட்டு இருக்கோம். பிரதட்சணம் செய்தல்ங்கிறது கர்மமா ஞானமா? கர்மம் தானே, அது காலால நடக்கிறது தானே பிரதட்சணம் பண்றது, அது கர்மா. ஆனா அந்த கர்மத்தை வேகமா இந்த குதிரைகள்லாம் ஓடும் பாருங்க. அதை போல சில பேர் ஆஞ்சநேயர் சன்னதி, இதெல்லாம் பெரிய கோல் இப்படி ஓட முடியாது, சின்ன ஆஞ்சநேயர் சன்னதி இருந்தா விறு விறு விறுவிறுன்னு சுத்துவா தெரியுமா? சுதர்சன சக்கரதாழ்வார் சன்னதி இருந்தா 108 பரீட்சை காலம் வந்தது அவருக்கு தலை சுத்தி போடும், உள்ள இருக்கிறவர் நிக்க முடியாத தவிப்பார். கல்யாண காலம் வந்ததுன்னாலும் பரீட்சை காலம் வந்ததுன்னாலும் நடுவுல சுதர்சனாழ்வார் சுத்து சுத்துன்னு ஆஞ்சநேயர் சன்னதி சுத்த போறோம், சுத்தின்றே இருக்கிறதுங்கிறது கர்மா. அப்ப பிரதட்சிணம் பண்றது கர்மா, கூத்தொடுக்கிறது கர்மா, கோலம் போடுறது கர்மா, நாம சங்கீர்த்தனம் கர்மா. ஆனால் அந்த கர்மத்தை பண்ணிட்டே இருக்கிறச்சே ஒரு ஞானம் வேண்டாம் உள்ளூரே, நான் ஆஞ்சநேய சுவாமிய வலம் வரேன், அவர் ராமதூதன் கிருபாசிந்து மத்காரியத்தை நடத்தி கொடுக்க போறார், அவருக்கு இருக்கிற வீரியம் என்ன, பராக்கிரமம் என்ன, ஞானம் என்ன, பணிவு என்ன, அவரிடத்திலேருந்து நமக்கு ராமபக்தி வரணும், ஆஞ்சநேயா அனுபவிப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு தானே பிரதட்சிணம் வர வேண்டும். அதுதானே அதுல இருக்கிற ஞான பாகம். அப்ப கர்மமும் இருக்கு ஞானமும் இருக்கு பாருங்க, ஞானம் ஒரு பகுதி கர்மம் ஒரு பகுதி. இப்ப இந்த ரெண்டு பகுதி பண்றது ஒரு கர்மா, பிரதட்சணம் செய்தல்ங்கிறது ஒரு கர்மா, அந்த கர்மத்துக்குள்ள ரெண்டு பகுதி இருக்கு, கர்ம பகுதி ஞான பகுதி. இந்த ரெண்டுதுல எது உயர்ந்தது? கர்ம பகுதி உயர்ந்ததா ஞான பகுதி உயர்ந்ததானா? கண்ணனே பதில் சொல்றார், ஸ்ரேயான் திரவியமயாது யஜ்யாது ஞான யஜ்யா பரந்தப சர்வம் கர்மாகிலம் பார்த்த ஞானே பரிசமாப்பதே. ஸ்ரேயான் மிகவும் சிறந்தது, எது? அந்த கர்ம பகுதியை விட ஞான பகுதி தான் சிறந்ததுன்னுட்டார். ஞான யோகம் வேண்டாங்கிறார் அவர், அதை சொல்லல. இப்போ கர்மயோகத்தை செய், அதுதான் உனக்கு பழகினது. ஆனா அந்த கர்மயோகத்தை செய்யும் போது வெறும் கர்மா கேவல கர்மாவா பண்ணாதே, அதுக்குள்ள இருக்க வேண்டிய ஞானத்தை தெரிஞ்சுட்டு பண்ணு. ஏன்னா கர்ம பகுதியை விட ஞான பகுதி தான் சிறந்தது. அதை நான் சொல்லச்சே ரொம்ப ஜாகிரதையா, முள் மேல கம்பியில நடக்கிறாப்புல ஒன்னு புரிஞ்சுங்கோ, கர்ம பகுதியை விட ஞானப்பகுதி சிறந்ததுங்கிறதுக்காக நான் பிரதட்சணம் செய்யாமல் வீட்டில் அமர்ந்து கொண்டே அதே ஆஞ்சநேயருக்கு நமஸ்காரம்னு சொல்லிட்டா போருமான்னு கேப்பளிப்போம். ஏன்னா கர்ம பகுதியை விட ஞான பகுதி தானே சிறந்தது.
ஆனால் அதெல்லாம் வேண்டவே வேண்டாமே சுவாமி, நான் மாட்டுக்கு இருக்கிற இடத்துல கட்டில் கால் மேல கால் கொண்டு உட்காண்டிருக்கேன், உட்காந்து அப்படியே ஆஞ்சனையா சரணம்னு சொன்னா போறாது ஒரு நாள், போறாது போறாது வந்துதான் ஆகணும். ஏன்னா கர்மத்தை செஞ்சுதான் ஆகணும், கர்மத்தை செய்யும் போது அதற்குள்ள இருக்கிற ஞானம் உயர்ந்ததுன்னு சொல்லிட்டு தவிர கர்மத்தையே விட்டுடுன்னு எங்கேயான கண்ணன் சொல்லியிருக்கிறாரா? கர்மண்யவ அதிகாரஸ்தே, கர்மத்தில் உனக்கு அதிகாரம் உண்டு செய்யணும், பலத்தில் தான் அதிகாரம் கிடையாதுங்கிறார். ஆனா நாம கொஞ்சம் ஒரு இழுத்து கர்மமே வேண்டாமே விடுறோம், கர்மம் அதிகாரம் உண்டு செய்ய வேண்டும், ஆனா கர்மத்துக்குரிய பலத்தில் அதிகாரம் இல்லை. கர்மம் பிரதட்சிணம் பண்றதோ கோலம் போடுறதோ போடணும், ஆனா அதுக்குள்ள இருக்க வேண்டி ஞான பகுதி அதை காட்டிலும் சிறந்தது. அப்ப கர்மயோகத்துக்குள்ளேயே ஞானத்தை கொண்டுட்டார் கண்ணன், ரொம்ப சுலபமான வேலையை போச்சு. ஏன்னா கர்மயோகம் பல ஜன்மங்கள் பண்ணி அதுக்கப்புறம் ஞான யோகியாகி காட்டுக்கு போய் புலநடக்கத்தில் ஈடுபட்டு எல்லாம் வேண்டாமே, நீ வாழற வாழ்க்கை இப்படியே வாழ்ந்துன்று திரிவித தியாகத்தோட உனக்கு விதிக்கப்பட்ட கர்மாவை பண்ணின்று, அதுவும் நல்ல நினைவோட ஞானத்தோட பண்ணின்று, அப்ப கர்மயோகத்துக்குள்ளேயே ஞானம் வந்துடுத்து, தனித்து நீ கவலைப்பட வேண்டாம்னு சொல்லிட்டார். இப்ப கர்மயோகத்தை என்னன்னு பார்த்துட்டோம், அதற்குள் சேர்ந்திருக்கிற ஞானத்தையும் பார்த்துட்டோம். இது ரெண்டையும் இடைவிடாமல் பண்ணிட்டு இருந்தா இதெல்லாம் சாத்தியோபாயம் தானே, எல்லாமே நாம பிரயத்தனப்பட்டு பண்ணுவது தானே. அந்த கர்மயோகத்துல பல வகைகள் உண்டு, பிராணாயாமம் செய்தல், தீர்த்த யாத்திரை போதல், யாகம் யஜ்யம் ஜபம் முதலானவை செய்தல், வேதம் ஓதுதல், வேதத்தினுடைய அர்த்தத்தை நினைத்தல், யாத்திரை செல்லுதல், பெருமானுடைய திருமேனிக்கு பூஜை செய்தல், எத்தனையோ இது எல்லாம் கர்மயோகத்தினுடைய வெவ்வேறு வகைகள். எது பிடிச்சிருக்கோ செய் அர்ஜுனான்ட்டார் கண்ணன், உனக்கு எது வேணா பிடிச்சிருக்கட்டும், எதை வேணா தேர்ந்தெடு, ஏதோ ஒண்ணு என் விஷயத்துல இரு, இது கர்ம ஞான யோகம். அதுக்கப்புறம் இதை பண்ண 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 பக்தி யோகத்துக்கு விரோதமா இருக்கிற பாபங்கள் தொலைஞ்சு போடும், அதுக்கப்புறம் பக்தி யோகத்தை தொடங்குகிறோம். இந்த பக்திங்கிறதுக்கு அப்ப கர்ம யோகம் என்னவா இருந்தது? சாப்பிடணும், சாப்பிடறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் சுவாமி? தழுகி பண்ணணும், அப்பதான் சாப்பிட்றதுக்கே முடியும். இல்ல இல்ல சுவாமி, அதை சொல்லல, அது தழுகையெல்லாம் பண்ணிடுவா, நீர் என்ன பண்ணிட்டு வரணும், அது நான் குளிச்சுட்டு வரணும், குளிச்சுட்டு வந்தா தானே, அப்ப குளிக்கிறதுங்கிறது சாப்பிட்றதுக்கு அங்கமாயிடு சொல்லியும், இதை அங்கமாக பண்ணிருந்தா தான் மேற்கொண்டு சாப்பிட போக முடியும். நம்ம யஜுரூபா கர்மா, சாமோபா கர்மா, ரிகுபா கர்மா, ஆவணி ஆவட்டம்னு பேர் சொல்லிட்டு ஒண்ணு பண்றோமோ இல்லையோ, அன்னைக்கு இந்த காண்டரிஷி தர்ப்பணம் பண்ணணும், அதுக்கு உபாகர்மா கரிஷே ததங்கம், காண்டரிஷி தர்ப்பணம் கரிஷே ததங்கம், யஜ்ஞோபவீத தாரணம் கரிஷே ததங்கம், ஸ்நானமகம் கரிஷே, இது எல்லாரும் சங்கல்பம் பண்ணி பாருங்க, இதை பண்ண இது அங்கம், இதை பண்ண இது அங்கம், இதை பண்ண இது அங்கம், இந்த அங்கங்கள் முடிஞ்சாதான் அடுத்தடுத்து அங்கியில கொண்டு போய் சேர்க்கும். அதே இப்ப நாம பார்க்கறதும் பக்தி யோகம்ங்கிறது அங்கினால் அதற்கு அங்கங்கள் கர்மயோகமும் ஞான யோகம். எதுக்கு இது நேர பக்தி யோகத்துக்கு போனா என்ன போக விடாதே, பக்தி ஆரம்பிக்கிறதுக்கு தடங்கலா பாபங்கள் இருக்கோ இல்லையோ, இந்த பாபங்களை தாண்டறதுக்கு கர்மம். இப்ப நாம என்ன சுவாமி செய்யலாம் கர்மயோகிகளா? ஏதான ஒண்ணு நாம செய்யக்கூடியதா சொல்லுமேனால், நல்ல குணங்களை வளர்த்துக்கணும், யாரையும் விரோதிக்காமல் இருத்தல், ஆரையும் வையாமல் இருத்தல், ஜீவஹிம்சை பண்ணாமல் இருத்தல், பொய் பேசாமல் இருத்தல், எல்லாருக்கும் நன்மை செய்தல், புலன்களை அடக்குதல், தான தர்மங்கள் ஈடுபடுதல், எத்தனை நல்லது நாம பண்றதுக்கு இருக்கு தெரியுமோ, இதை விடாம பண்ணிட்டு இருந்தாலே இதுவே கர்மயோகம் தான். இந்நிகழ்ச்சி